என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அங்காடி தரும். அது ஒரு ஒரு மாதிரி சிட்டியில் ஏதோ ஒரு கார்னரில் உண்மையாகவே இருக்கிற பிரச்சனையே அவர் டீல் பண்ணியிருந்தான் அந்த அந்த டேரக்டர். ஸோ மோர் ஆஃப் ரியலிஸ்டிக் ஃபில்ம் அது அது பண்ணேன். அதுக்கப்புறம் பானா காத்தாடி வந்து கொஞ்சம் அந்த அந்த இந்த பாவர்ட்டி லைன் மேலேயும் கீழேயும் இருக்கிற ஒரு குரூப்போடைய ஹாப்பியர் மூமெண்ட்ஸை சொல்கிற படம் அது. ஸோ அந்த 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 படம் பண்ணேன். ஸோ இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா எப்படின்னால யூ ஐ நெவர் காட் எனி பிக் கால்ஸ் ஃப்ரம் ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ். ஏன்னா அவங்கெல்லாம் என்னென்னா ஒரு ஒரு விஷயத்தை அதாவது ஒரு ஒரு ரிக்ஷா ஓட்டுறவனை காட்டினா கூட இல்லை ஆர்ட் ஃபிலிம் ரிக்ஷா ஓட்டுறவர் வந்து ரொம்ப அழகான ஒரு டிஷர்ட் அழுக்கு இல்லாமல் போட்டு அவர் கட்டியிருக்க லுங்கி வந்து பிராண்ட் நியூவாக இருக்கும். ஒரு ஆட்டோ ஓட்டுவார் ஒருத்தர், அந்த ஆட்டோ ஓட்டுவரே பார்த்து இந்த ஃபேண்டாலாம் ஒருத்தர் மிரண்டாவில் அசினை ஒரு இறக்கி விடுவார். அந்த ஆட்டோ டிரைவரோட ஆட்டோவை பார்த்தாலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஆட்டோ ரொம்ப க்ளீனாக பாலிஷ்டாக இப்படிலாம் வருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஆட்டோக்காரையும் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஸோ என்னுடைய ரெண்டு படம் என்னென்னா ரியலிஸ்டிக் படமாக இருந்துச்சு. ஆட்டோ வந்து எப்படி இருக்குமோ அப்படியே காட்டுவோம் நாங்கள். எங்கள் ஆட்டோக்காரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப டயர்டாக ரொம்ப அழுக்காக கஷ்டப்பட்டு அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு படம் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஆஃப்டர் யூனோ டூயிங் டூ ஃபிலிம்ஸ் எனக்கு ஆர்ட் ஃபிலிம்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு ஒரு எட்டாவது கனியாகவே இருந்துச்சு. அது என்னுடைய படம் பார்க்குறவங்க ஐயோ என்னங்க இவர் இவ்வளோ இருட்டாக எடுக்கிறார் படத்தை, ஆடே இப்படி இருட்டாக எடுத்துட்டார் என்னங்க அப்படின்னு சொல்லி யாரும் என்னை பெருசாக கூப்பிட்றது கூட கிடையாது. ஸோ கோவிட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா வென் ஆஃப்டர் டூயிங் கோ ஐ ரீசென்ட்லி ஷார்ட் அன் ஆட் ஃபார் அருண் ஐஸ்கிரீம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ரெண்டு படம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக் படம் தான். அதுக்காக வந்து பார்த்துட்டு இப்போ பாலு மகேந்திரா சார் வந்து ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுலாம் சொன்னார். அது மாதிரி ரொம்ப நல்லா பெரிய கேமராமேன்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் ஆர்ட் ஃபிலிம் எல்லாம் பார்த்து அது பெருசாக ரெக்கக்னைஸ் பண்ணல. ஏன்னா அவங்களால அந்த அது பெருசாக அதை வச்சு அவங்களால அசோசியேட் பண்ண முடியாது. பிகாஸ் தே ஆர் ஆல் லைக் பீப்புள் ஹூ எக்ஸாஜரேட் திங்ஸ். பட் கோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோடனே ஐ ஸ்டார்டட் கெட்டிங் கால்ஸ் ஃப்ரம் யூனோ ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷூட் ஃபார் அருண் ஐஸ்கிரீம்க்கு ஒரு ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 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 ஆட்ல ரொம்ப பிஸியாக ஆரம்பித்தேன். அது வந்து கோவிட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு என்னென்னா ஐ ஷுட் நாட் பிராண்ட் மை செல்ஃப் லைக் ரொம்ப ரியலிஸ்டிக் கேமராமேன் ஒரு இடத்த பிராண்ட் பண்ணிக்கிறதோ இல்லை ரொம்ப ஃபேண்டசி கேமராமேன் பிராண்ட் பண்ணிக்கிறதோ இன்டென்ஷன் கிடையாது. ஸோ ஐ ஷுட் பி ஏ கேமராமேன் ஹூ கேன் ஹேண்டில் ஆல் எக்ஸ்ட்ரீம்ஸ். இப்போ அங்காடி தர மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் படம், இப்போ வீடுன்னு படம் எடுத்தார் பாலு மகேந்திரா சார், அந்த மாதிரி ஒரு படம் வச்சுன்னா நான் அதை பண்ணணும். அதே மாதிரி கோ மாதிரி ஒரு ஃபேண்டசி படம், ஒரு பயங்கரமான டெக்னிக்கலாக எல்லாத்தையும் வச்சு ஃபாரின் போயிட்டு பயங்கரமாக பல படம்னு ஒரு ஃப்ரேம் வச்சு இந்த ஆட் மாதிரி இருக்கும். கோவிட சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் ஒரு ஆட் மாதிரியே இருக்கும், படம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த அந்த மாதிரி பிளெண்டு தான், அந்த மாதிரி பிளெண்டு ரெண்டுமே இருக்கிற படம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 சேலஞ்சிங்கான விஷயம்னு நினைக்கிறேன். என்னை வந்து ரொம்ப ராவான படத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதும் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்காக வெறும் ஃபேண்டசி படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை கிடையாது. என்னுடைய கெரியரில் இன்ஃபேக்ட் நான் 10 படம் பண்ணாலும் போதும், அது அந்த பத்தாவது படம் முடிச்சுட்டு பார்க்கும்போது நான் எல்லா ஜானருமே கவர் பண்ணியிருக்கணும். ஒரு காமெடி படம் பண்ணியிருக்கணும், ஒரு ஒரு ஃபேண்டசி படம் பண்ணியிருக்கணும், ஒரு பயங்கரமான லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கணும், ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணியிருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. ஸோ ஐ வுட் லைக் டு எக்ஸ்ப்ளோர் யூ நோ ஆல் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம். கரண்ட் ஃபேவரெட்னா ஒரு காலத்தில் வந்து நீங்கள் ஒரு கேமராமேனை கேட்டிங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபேவரட் சினிமாட்டோ ஒரு 3 பேர் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ஃபேவரட் கேர்னா 300 பேர் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வர்றவங்க எல்லாருமே தேர் லைக் வெரி டேலண்டட். ஒரு படம் பண்ண கேமராமேன் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக என்னுடைய எனக்கு நல்லா தெரிஞ்ச கேமராமேன் ஒருத்தர் இருக்கார் மனோஜ் பரமஹம்சான்னு சொல்லிட்டு, அவர் 3 படம் தான் பண்ணியிருக்காரு. பட் இஸ் மை ஃபேவரட் கேமராமேன். லைக் வாட் எவர் இட் டஸ் லிக் இஸ் லைக் யூனோ ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவருடைய ஒர்க் எல்லாம். அப்புறம் வேல்ராஜ்னு ஒரு கேமராமேன் இருக்கார், அவர் படத்துக்கு படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவர் படம் பண்ணுறாரு. இது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் பிசி சார் இருக்கார், யூனோ யூனோ மிஸ்டர் சந்தோஷிவன் அவங்க இருக்காங்க, என்னுடைய மென்டர் கேவி சார் இருக்கார். ஸோ இட்ஸ் லைக் இன்றைக்கி ஃபேவரட் சொன்னால் யூ கேன்ட் பென் தம் வித் லைக் 2 or 3 நேம்ஸ். இட்ஸ் லைக் 30 or 300 நேம்ஸ் இன்றைக்கி. ஸோ நல்ல படம் பண்ணுற எல்லாருமே என்னோடய ஃபேவரட் தான். ஒரு ஒரு பீரியட்லாம் யாரோ ஒரு கேமராமேன் திடீர்னு ஃபேவரட்டாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் வேட்டார் விளையாடி பார்த்துட்டு வரும்போது ரவிவர்மன் என்னோடய ஃபேவரட் கேமராமேன் இருந்தார். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி அவரோட ஒர்க்லாம் பார்க்கும்போது. ஸோ லைக் எவ்ரிடே மை ஃபேவரட் கேமராமேன் லிஸ்ட் வந்து ஆல்வேஸ் மாறிட்டே இருக்கு. பட் மாறிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபேவரட்ஸ். ஹிந்தி மூவிஸில் சினிமோட்டோகிராஃபி பெட்டரா சவுத்தில் பெட்டரான்னு கேட்டால் இதுக்கு கரெக்டாக டேரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா ஐ வுட் சே ஹிந்தி. ஏன்னா ஹிந்தியில் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்ஸ் இருக்குது,
ஐ மீன் ரொம்ப பெரிய டியூரேஷன்ஸ், பெரிய கேன்வாஸில் அவங்க படம் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அட்வான்டேஜஸ்னால ஹிந்தி மூவிஸ் ஆர் ஆல்வேஸ் யூனோ டெக்னிக்கலியோ இல்லை டெக்னிக்கலி எக்யூப்மெண்ட் வைஸ் யூ கெட் மோர் அண்ட் யூ கேன் கெட் அ வெரி குட் ரிசல்ட். பட் யூனோ அது டைரெக்டாக பதில் சொன்னேன், பட் நீங்கள் ரெண்டு இன்டெரக்டாக அது அதுக்கான ஒரு ரிசர்ச்லாம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஷூட் பண்ணுற கேமராமேன் எல்லாமே நம்ம ஆளுங்க தான், இங்கே சவுத்துலேருந்து போனவங்க தான். ஸோ ஆனந்த் சார்லாம் வந்து காக்கி ஷூட் பண்ணார், லெஜண்ட் ஆஃப் பகத்சிங் ஷூட் பண்ணார், இட் வாஸ் லைக் வெரி பிக் பட்ஜெட்டட் பிக் ஃபிலிம்ஸ் அதெல்லாம். அப்புறம் இப்போ மிஸ்டர் ரவிகே சந்திரன் இருக்கார், அவர் வந்து சவுத்துலேருந்து போனவர் தான். இப்போ ஹிந்தியா தமிழான்னு கேட்டால் யூ மைட் சே ஹிந்தி, பட் அதை ஷூட் பண்ணுறவங்க எல்லாமே தமிழ் கேமராமேன் தான். மணிகண்டன் ஒருத்தர் இருக்கார், ஓம் சாந்தி ஓம் பண்ணார், எக்ஸ்ட்ராடனரி கேமரா ஒர்க். ஒன்ஸ் அகேன் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கேமராமேன் அவர், இங்கே இருக்கிற படங்கள்லாம் பண்ணிட்டு இப்போ அங்கே போய் செட்டாக இருக்கவங்க தான். சி த ரீசன் வை ஹிந்தி இண்டஸ்ட்ரி கேன் ரெண்டர் குட் குவாலிட்டி இஸ் பிகாஸ் தே ஹாவ் மோர் மணி, தே ஹாவ் பிக் பட்ஜெட்ஸ். இப்போ நாங்கள் வந்து அங்காடி தெருவில் தான் எங்களோட குவாலிட்டி காட்ட வேண்டியது இருக்குது. சில பெருசாக நாங்கள் அங்காடி தெருவுக்கு 40 கோடியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. So we have to like, you know, prove ourselves with a very limited budget. So adanal even though we guys are like, you know, we get good scripts and we are talented, still the budget vandha epovume or periya constraints a irukku. So that's the reason Hindi is like okay nammaloada or padi mele irukirathu, but that doesn't mean like Hindi daanala kadaiyadhu. Tamil la nalla budget padam vanduchina kandipa you can render good qualities. In fact Shivaji vanduchu, Shivaji paakumbodala apdidhaan or periya Hindi padam paatha experience ana irundhuchu. பட் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஹிந்தியில் நல்ல ஐ மீன் நல்ல டெக்னிக்கலி சவுண்ட் படம் அதிகமாக வருது, தமிழில் அது கம்மியாக வருது. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் பட்ஜெட் தான். சி 15 இயர்ஸ் டவுன் த லைன் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல அசிஸ்டன்ட் கேமரா என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய படம் பார்க்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா படிக்கணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ரெண்டு படம் பண்ணிவிட்டு கேமராமேன் ஆகிட முடியாது. You need to have at least, you know, some 10 films experience உங்களுக்கு வேணும் 10 வருஷம் முன்னாடி. பட் இன்றைக்கி வந்து இட் இஸ் நாட் நெசசரி யூ அசிஸ்ட் சம்படி, நீங்கள் டைரெக்டாக இன்டர்நெட்டில் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை சோர்ஸ் பண்ணி படிச்சுட்டு ஒரு டிவிடியில் படம் பார்த்துட்டே நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு நல்ல கேமராமேன் ஆகிட முடியும். ஸோ அதான் எனக்கு வந்து இந்த எக்ஸ்போஜர் டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது வந்து இட் டுக் மீ அரவுண்ட் யூனோ 3 மந்த்ஸ். பல பேர்ட்ட போய் கேட்டு யாருக்கும் பதில் தெரியாமல் நானே என் மண்டையை பிச்சு ஒரு பிரிட்டிஷ் கவுன்சிலேட் போயிட்டு அங்கே ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணி எக்கச்சக்க புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி அது ஒரு புக்கில் அதுக்கான பதில் இருந்தது. இதை கண்டுபிடிக்கிறது இந்த 3 மாதம் ஆரம்பிச்சு. சும்மா ரீசெண்டாக இப்போ டிஏலாம் கோக் பண்ணிட்டு இருக்கும்போது என் ரூம் வந்து வைஃபை இதெல்லாம் இருக்கும், நான் எப்பவுமே ஐ ஹாவ் எ லேப்டாப் வித் மீ ஆல்வேஸ். சும்மா இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்துட்டு கூகுளில் போயிட்டு டு ஃபைண்ட் எக்ஸ்போஷர் டைம் இன் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு டைப் பண்ணேன். இமீடியட்டாக ஒரு 15 பேர் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் ஃபஸ்ட்டு பேஜில் எனக்கு நான் என்ன பதில் தேடணும் அதுக்கான ஆன்சர் அங்கே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி சினிமாட்டோகிராஃபின்றது வந்து இப்போ இட் இஸ் நாட் அன் இண்டஸ்ட்ரி விச் இஸ் ஸோ டஃப், இட் ஆல் ரிக்வயர்ஸ் டெடிக்கேஷன். நீங்கள் ரொம்ப சின்சியராக வீட்டில் உட்காந்து வீட்டிலேருந்தே நீங்கள் கேமராமேன் ஆகிட முடியும். இன்றைக்கி யூ ஹவ் ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் தி இன்டர்நெட். அது இன்டர்நெட்டை நீங்கள் நெகட்டிவாக யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம். பாசிட்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா தென் சினிமாட்டோகிராஃபி பிகம்ஸ் மச் ஈஸியர். ஸோ இன்றைக்கி ஒரு காலத்தில் லைக் 5 வருஷத்துக்கு முன்னாடியே சினிமாட்டோகிராஃபி வந்து லைட் கேமரா யூனோ லைட் மீட்டர் ஃப்ரேமிங் ஃபில்ம் இது இப்படி தான் இருந்துச்சு, நெகட்டிவ் இப்படி தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி சினிமாட்டோகிராஃபி வந்து இட்ஸ் லைக் டேட்டாஸ் கம்ப்யூட்டர்ஸ் யூனோ சாஃப்ட்வேர்ஸ் இது மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும்னா வி நீட் டு யூனோ லேர்ன் மோர், வி நீட் டு ரெஃபர் மோர். ஸோ அதனால் நல்ல கேமராமேன் ஆகணும்னா நிறையா டைமை நெட்லேயும் இந்த மாதிரி இந்த டெக்னிக்கல் புக்ஸ்லையும் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் இன்றைக்கி நீங்கள் நல்ல கேமராமேன் ஆகிறதுக்கான விஷயம். இட் இஸ் நாட் நெசசரி யூ அசிஸ்ட் 15 கேமராமேன்ஸ் ஓவர் 30 ஃபிலிம்ஸ்லாம் தேவை கிடையாது. ஸோ ரெண்டு படம் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஆனந்த் சார்ட்ட வந்து 4 படம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை தவிர நான் எந்த கேமராமேனை அசிஸ்ட் பண்ணதே கிடையாது. ஒரு 4 படம் வந்து என்னை ஒரு கேமராமேன் ஆக்கியிருக்கு அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து 2 படமே போதும், யூ கேன் பிகம் அ வெரி குட் கேமராமேன். ஸோ ஒன்லி திங் இஸ் யூ நீட் டு அலாட் ஒரு டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் அலாட் பண்ணி நான் படம் பார்க்குறது. படம் பார்த்துட்டு சும்மா அதாவது டிவிடி மட்டும் பார்க்குறதுனால நம்ம கேமராமேன் ஆகிட முடியாது. ஒரு டிவிடியில் ஒரு படம் பார்க்குறோம், அதுக்கான டெக்னிக்கல் விஷயம் எப்படி இது எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. யூ கோ பேக் டு த நெட், அந்த படத்துக்கான லிங்க்ஸ் எல்லாம் எடுங்க, சர்ஃப் பண்ணி பாருங்கள், பார்த்தா அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரிய வரும். ஸோ யூ லேர்ன் அலாட், ஸோ யூ ரெஃபர் அலாட் அண்ட் யூ வாட்ச் மோர் ஃபிலிம்ஸ். It's easy to become a cameraman. எந்த அளவுனா அது வந்து ட்ரீமாக தான் இருக்குது இன்னமும். ஸோ இட்ஸ் லைக் ஸ்டார்டிங் இன் அகாடமிலாம் ரொம்ப அவ்வளோ ரொம்ப பெரிய விஷயம் அது. இன்ஃபேக்ட் எனக்கே கொஞ்சம் தான் தெரியும், நான் இன்னும் கற்றுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க சொல்லித்தர முடியும். ஸோ ஐ எம் இன் த ப்ராசஸ் ஆஃப் யூனோ ஐ எம் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் திங்ஸ்.
ஸோ என்றைக்கு நான் வந்து ஓகேப்பா ஓரளவுக்காக நம்ம கற்றுக்கிட்டோம், இப்போ நம்ம யாருக்கா சொல்லித்தரலாம்னு முடிவு தோணுதோ எனக்கு, மேபி அன்றைக்கி நான் அந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணுவேன் நினைக்கிறேன். பிகாஸ் நான் படிக்கும்போது வந்து ஐ ஹேட் லைக் டூ மெனி டவுட்ஸ், அதை வந்து யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியவே தெரியாது, ரொம்ப பேருக்கு அது தெரியாது. ஸோ அப்போது ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது, எங்கேயாவது போய் சேர்ந்துடலாமா, எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கலாமா கொஞ்ச நாள். இப்போ கூட டிஜிட்டலில் திடீர்னு வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 24 ஐ அண்ட் பின்னு ஒருத்தர் கேட்பார், நானே குழம்பிடுவேன். அதுக்கான பதிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி தானே எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ எனக்கு எப்போ வென் ஐ ஃபீல் லைக் ஓகே ஐ எம் எஃபிஷியன்ட் இன் டீச்சிங் பீப்புள்னு தோணுதோ அன்னைக்கு ஐ வுட் ஸ்டார்ட் இட் அகாடமி. ஸோ இன்றைக்கு வரைக்கும் அது வந்து ட்ரீமாக தான் இருக்குது. அது அது எக்ஸிக்யூட் ஆகிறது காலம் வந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் நான். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்கள் மென்டர் மாதிரி நீங்களும் வந்து டைரெக்ஷன்லாம் வருவீங்களா, கேமராமேனாக இருக்கீங்க நீங்கள் டைரெக்ஷன் வருவீங்களான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஐ எம் ஜீரோ இன் டிரெக்ஷன். அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ். மேபி நான் ஆனந்த் சார் படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் எனக்கு டைரெக்ஷன் ஈஸியாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு, நம்மளும் பண்ணலாம் தோணும். பட் அவர் படத்தில் ஒர்க் பண்ணி பார்த்ததுக்கப்புறம்லாம் டைரெக்ஷன் வந்து ஒரு நம்ம கேமராமேனாக எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதை விட இன்டூ ஒரு ஃபோர் டைம்ஸ் இல்லை 10 times கஷ்டப்படணும். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த அளவுக்குலாம் ரெடியாக இல்லை நான் கஷ்டப்படுறது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் டிரெக்ட் அ ஃபிலிம். இல்லை சி ஆனந்த் சார் ரசன்ஸ் எல்லாருமே இல்லை அவருடைய ஸ்டைல் தான், ஒரு படம் ஆரம்பித்து ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் அடுத்த படமே போவார். சும்மா ஒன்று பைப் லைன் இருக்கும்போது இன்னொன்று கமிட் பண்ணி வச்சுட்டு ரெண்டுக்குமே பெருசாக கான்ட்ரிபியூஷன் பண்ணாமல் அது ரொம்ப ஒரு தப்பான ப்ராசஸ் ஆகிடும். சில பேர் அதை ஃபாலோ பண்ணாங்க, மேபி தேர் கேபிள் ஆஃப் டூயிங் திங்ஸ் லைக் யூனோ ஹேண்ட்லிங் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் அட் அ டைம். பட் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ April 14th கோ ரிலீஸ். ஸோ கோ ரிலீஸ்க்கு அப்புறம் தான் ஐ வுட் சைன் மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், அதுக்கு சின்சியராக வேலை செய்வேன். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐ வுட் கோ டு மை அதர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஐ பிலீவ் இன் யூனோ ஒன் டைம் ஒரு ப்ராஜெக்டை ஒழுங்காக பண்ணுறது தான். ஸோ கோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐ வுட் சைன் மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ இல்லை நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வந்து அதான் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியில் பெரிய இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை பெரிய ட்ரீமெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன், அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு குரூப் பட்ட கேமராவோட ஜாலியாக பொண்ணுங்களோட வரை சுற்றுவாங்க அந்த குரூப்பெல்லாம். மிஸ்காம் மட்டும் கோவிடாக இருந்துச்சு, அப்போ லாயலாக வந்து இட்ஸ் பாய்ஸ் காலேஜ், அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டோட கோவிடாக இருக்கும், பயங்கர பொறாமையாக இருக்கும், படிக்கவே மாட்டேறான், கேமரா வந்து தோளில் போட்டு ரெண்டு பொண்ணுங்களோட சுற்றுறாங்கல்ல ஜாலியாக, நம்மளும் பேசாமல் அதை பண்ணிடலாமேன்ட்டு தான் நான் விஸ்காமே சேர்ந்தேன். எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிடிக்காதனால தான் நான் விஸ்காம் சேர்ந்தது, நாட் தட் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபோட்டோகிராஃபி எல்லாம். ஸோ சேர்ந்த உடனே எந்நேரம் திடீர்னு பொண்ணுங்களாம் கட் பண்ணிட்டாங்க. நான் சேர்ந்த வருஷத்தோட அந்த கோ எஜுகேஷன் வந்து மறுபடியும் பாய்ஸ் ஆகிடுச்சு விஸ்காம் ஒன் செகண்ட். ஸோ என் சீனியர்ஸ் எல்லாம் பொண்ணுங்களோட சுற்றுனாங்க, எங்களுக்கு அந்த 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 குடுப்பணையெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ வேறு வழியே கிடையாது, பொண்ணு கிடையாது, அந்த டிபார்ட்மெண்ட்டு விட்டாச்சு. ஏற்கனவே ஒன்று மாறி வந்திருக்கேன், இப்போ ஒழுங்காக தான் படித்தாகணும், இல்லைன்னா வீட்டில் உதப்பாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் விட்டு திருப்பியும் படிக்கலாம். அதனால கொஞ்சம் ஒழுங்காக படிக்க ஆரம்பித்தேன் நான். ஸோ படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த கேமராலாம் பெருசாக தெரியாததுனால ஒரு கேமரா வாங்கி தப்பு தப்பாக ஷார்ட்டெல்லாம் எடுத்து ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து அதை வச்சு இந்த கிண்டல் பண்ணுறதுனே ஒரு கும்பல் இருக்கும், எங்கடா மாட்டுவான்னு பார்த்துட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வச்சு பேர் வச்சு பயங்கரமாக ஓட்டுவானுங்க நம்மளை. ஒரு பீரியடில் அது வந்து ஜாலியாக எடுத்துப்போம், ஆனால் எப்போவுமே ஜாலியாகலாம் எடுத்துக்க முடியாதுல்ல. சும்மா 4 பேர் மாதிரி உங்களை வந்து வெறுப்பு ஏற்றினா பயங்கர கோவம் வரும். அந்த கோவம் எப்படின்னா ஒன்று திருப்பி அவனை சண்டை போடலாம், இல்லை அவனுக்கு எது பட்ட பேர் வச்சு கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு பட்ட பேர் வச்சு அவனை வெறுப்பேற்றலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் எனக்கு அதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அதெல்லாம் பண்ணுறது. ஓகே உனக்கு வேறு மாதிரி பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ரெஃபரிங் புக்ஸில் நிறையா படிச்சுட்டு ஒரு 3 months கழித்து திருப்பி வந்து அவனுக்கிட்ட பயங்கரமான கேள்வி கேட்குறது, கேமரா எவ்வளோ ஓடுது தெரியுமா, ஒரு செகண்ட் எத்தனை ஃப்ரேம்னா கரெக்டாக சொல்லுவாங்க 24 frames அப்படின்னு வாங்க. சரி 24 frames ஓடுதுல, அதோடைய ஷட்டர் ஸ்பீடு என்ன சொல்லு பார்ப்போம்னா யாருக்குமே தெரியாது. அதை கேட்குறதுக்கு ஏன் பின்னாடி சுற்றுவானுங்க அவங்களுக்கு வெறுப்பேற்றுறதுக்கே நான் படிக்க ஆரம்பித்தேன். இவங்களை வெறுப்பேற்றுறது நான் ஒரு விஷயத்தில் இறங்கி கடைசியில் அது கொஞ்சம் நல்லா வந்து நான் கேமராமேனே ஆகிட்டேன். இன்ஃபேக்ட் நான் கேமராமேன் ஆனதுக்கு பெரிய தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா என் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ரிச்சர்ட் ஒரு கும்பல் வெறுப்பேற்றுச்சுவாங்க. என் கிளாஸில் ஒரு 7-8-10 பேர் இருப்பாங்க, அந்த 10 பேருக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். அவங்க என்னை வெறுப்பேற்றுறதுனால தான் இன்றைக்கி நான் வந்து ரிச்சர்ட் எம் நாதன் ஆகி உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டுலாம் இருக்கேன். And thanks for watching me in Behindwoods.com.